ஸோ ஹலோ கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ ஃபைனலாக நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மிஷி ஷாப் வந்துச்சு மக்களே, ஓகேவா? ஸோ நமக்கு வந்துட்டு இந்த மந்த் எண்டில் மிஷி ஷாப் வரும்னு சொல்லிட்டு இந்த மந்த் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருந்தேன் அவங்க கிட்ட நான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கு வேறு வீடியோ போட்டுருப்போம், அதாவது இன்றைக்கி வந்துட்டு மிஷி ஷாப் வரும்னு சொல்லிட்டு நம்ம நேற்றுக்கே சொல்லியிருந்தோம் ஒரு வீடியோவில். ஸோ சொன்ன மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வந்துருச்சு. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் 90% லக் வாங்குறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கும், அதாவது ஒரு பழைய ட்ரிக் இருக்கும், அதெல்லாம் வந்து இப்போ ஒர்க் ஆகுது இல்லை மக்களே, ஓகேவா? ஸோ பழைய ட்ரிக் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்பின் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு நெட் ஆஃப் பண்ணிடணும், அப்புறம் நெட் ஆஃப் பண்ணிவிட்டு வந்துட்டு நீங்கள் ஸ்டாப் கொடுக்கணும், ஓகேவா? ஸோ ஸ்டாப் கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி போய் நெட்டை நீங்கள் ஆன் பண்ணணும். ஸோ நெட்டை நீங்கள் ஆன் பண்ணிட்டு இங்கே வந்து பார்க்க உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90% ஆஃபர் இருக்கும், ஓகேவா? ஸோ அது வந்து பழைய ட்ரிக்கு, ஆனால் இது அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒர்க் ஆகிறது இல்லை, ஓகேவா? ஸோ அது மேபி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். ஸோ இதில் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்ட மாதிரி எலிட் பாஸ் கொடுத்துருக்காங்க மக்களே, ஓகேவா? ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதத்துக்கு அப்புறம் வந்து நம்ம எலிட் பாஸ் டிஸ்கவுண்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இது உண்மையிலேயே கொஞ்சம் நல்ல விஷயமா தெரியுது மக்களே, ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஐ மீன் மெயினாக அந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்தது காரணமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 4th anniversary போகுது இல்லையா? இந்த 4th anniversary பேஸ் பண்ணி தான் வந்துட்டு எல்லா ஈவெண்ட்டும் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த ஒரு மிஷின் ஷாப்பே கூட வந்துருச்சு, ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மெயின் காஸ்டியூம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த ட்ராப் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு பழைய காஸ்டியூம் மக்களே, ஓகேவா? ஸோ பழைய எலக்ட் பாஸ் ஒன்று இருக்கும், அதாவது இந்த ட்ராப் எலக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அது அது ஐ மீன் அது வரும்போது இந்த எலக்ட் பாஸ் வந்துச்சு, ஓகேவா? ஸோ அந்த எலக்ட் பாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கவுண்ட்டில் வந்துச்சு. ஸோ அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பண்ணில் வந்து வந்துச்சு, ஐ மீன் இந்த ட்ராப் பண்ணில் வந்துச்சு, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா நமக்கு வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு வருது, ஓகேவா? ஸோ எனக்கு வந்துட்டு 75% ஆஃபர் வந்துச்சு மக்களே, ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு எங்கள் எலக்ட் பாஸ் வந்துட்டு 124 diamond கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு விளைய அந்த ஐ மீன் உங்களுக்கு எதாவது டிஸ்கவுண்ட்டை கொடுத்து உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட் பாஸ் வந்துட்டு சொல்லுவாங்க எவ்வளோ டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் வந்துட்டு எத்தனை டைமண்ட் இருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு உங்களுக்கு லக் வரும் மக்களே, ஓகேவா? ஸோ என்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 5 diamond தான் இருக்குது. ஸோ 5 diamond வச்சிருக்க எனக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 75% தான் லக் வந்து வந்துருக்குது, ஓகேவா? ஸோ இல்லை டைமண்ட்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபரெண்டாக சொல்கிறேன் ஒரு 65% இல்லை ஒரு 70% கிட்ட தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எது எப்படியோ நமக்கு வந்து எலக்ட் பாஸ் கொடுத்துருக்காங்க மக்களே, ஓகேவா? ஸோ அதனால் நம்ம வந்துட்டு ஒரு 150 diamond நம்ம எலக்ட் பாஸ் போட்டுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே வந்துட்டு பாதி பேர் எலக்ட் பாஸ் போகிறதுக்கு காரணமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐ மீன் பாதி பேர் வந்துட்டு டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்தால் மட்டும் எலக்ட் பாஸே போடுவாங்க, அதில் நானும் ஒருத்தேன் மக்களே, ஓகேவா? ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி போட முடியும்னு நினைக்கிறேன், ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த மிஷி ஷாப்பில் எத்தனை பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வந்து அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள், பார்த்துருக்கிறேன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த 4th anniversary பற்றி பார்க்கலாம் மக்களே, ஓகேவா? ஸோ இந்த ஈவெண்ட் வந்து எப்படி கம்மிட் பண்ணுறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நேற்றுக்கே சொல்ல வேண்டியது, பட் நான் ஒரு சில விஷயங்களால் சொல்ல முடியல, ஓகேவா? ஸோ இது இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு ஒரு 5-6 page இருக்கும் மக்களே, ஓகேவா? ஃபர்ஸ்ட் லெஃப்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் ரிவார்ட் இருக்கும், ஓகேவா? ஸோ லாகின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு 28 அன்னைக்கு பண்ணணும், ஓகேவா? ஸோ இந்த மந்த் 28 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இந்த 4th anniversary பீக் டே. ஸோ அன்னைக்கு லாகின் பண்ணுறது மூலமா உங்களுக்கு வந்துட்டு இந்த தீவா கேரக்டர் வந்துட்டு கிடைக்கும் மக்களே, ஓகேவா? ஸோ உண்மையிலேயே வந்துட்டு நல்ல கேரக்டர் இது. ஸோ இந்த மாதம் 28 அன்னைக்கு லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கேரக்டர் வந்து ஃப்ரீயாகவே கிடைச்சிடும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு மியூசிக் பாட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும், ஓகேவா? ஸோ அது வந்து வேறு கிடையாது, அந்த தாம்சன் ஸ்கின் அதாவது டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த டேரக்டாக இதுக்குள்ள ஐ மீன் இந்த ஃபேட் வீலுக்குள்ள வந்துடும். ஸோ அதுக்கு மூலமா நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி வேணா வாங்கி வாங்கிக்கலாம், ஓகேவா? ஸோ அது கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மியூசிக் பாட்டின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் ஐ மீன் இந்த ஒரு 4th anniversary ஃபிஸ்ட் ஸ்கின்னு. ஸோ அது நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ கமிங் 25th August அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோக்கன் டவரி மக்களே, ஓகேவா? ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃபிஷ் ஸ்கின் அப்புறம் வந்துட்டு இந்த 4th anniversary மெயின் பண்ணல் இருக்கும் இல்லையா, அந்த மெயில் பண்ணல. ஸோ அதுவுமே எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன் டவர்லேருந்து கிடைக்கும், ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு 25th August அன்னைக்கு வரப்போ டோக்கன் டவர் ஈவெண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க மக்களே, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வாக்கமாக தர மாதிரி மிஷின் கொடுப்பாங்க. ஸோ அந்த மிஷின் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு டோக்கன்லாம் கிடைக்கும் மக்களே, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மெமரி ஆல்பம். ஸோ இது வந்துட்டு எத்தனை பேர் முடிக்கன்னு சொல்லிட்டு ஐ மீன் இதுதான் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஓகேவா? ஸோ இதில் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிராண்ட் ஸ்கின் மக்களே, ஓகே, பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இந்த ஒரு கிராண்ட் ஸ்கின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாபியில் வச்சுக்கலாம் மக்களே, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஃப்ரீ ஃபயரில் ஒரு கிராண்டை வந்து லாபியில் வச்சுக்க முடியும்னு சொல்லிட்டு இதுதான். ஸோ நீங்கள் வந்துட்டு எக்யூப் கொடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ எக்யூப் டு லாபி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த கிராண்டை கையில் வச்சுட்டு உங்ககிட்ட நிற்கிற மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன் குரூப் சரி இல்லை வந்துட்டு நீங்கள் சோலோ வந்தாலும் சரி உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் காட்டும் மக்களே, ஓகேவா? ஸோ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு காட்டும், ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ஒரு கிராண்டோட ஸ்பெஷாலிட்டி மக்களே, ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதோட மெயின் ரிவார்டு, ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி முடியும் கேட்டிங்க அப்படின்னா இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பசில் இருக்கும் மக்களே, ஓகேவா? ஸோ அதில் ஒவ்வொரு டச் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர் ஃபோட்டோ வந்து காட்டும், ஓகேவா? ஸோ அதில் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லாபி வந்து புதுசாக கொடுத்துருப்பாங்க இப்போ, ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லை வந்து உண்மையிலேயே செம்மையாக கொடுத்துருக்காங்க மக்களே, ஓகேவா? லெஃப்ட்டில் வந்துட்டு போய்ன்னா நீங்கள் வந்து ஷூட் பண்ணலாம். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு கில்லி கேரக்டர் இல்லை வந்துட்டு ஒரு ஹஜோட்டா கேரக்டர்லாம் நிற்பானுங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கிட்ட போயிட்டு நீங்கள் நீ அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி ஆப்ஷன், ஐ மீன் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் காட்டும் மக்களே, ஓகேவா? ஸோ இப்படி இப்படி காட்டும். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு அந்த பசிலில் இருக்கும்போது தெரியுமா, ஐ மீன் அந்த பசில் டச் பண்ணும்போது ஒவ்வொரு பசிலுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும் மக்களே, ஓகேவா? ஸோ ஸோ அதில் கேரக்டர் அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நின்றுட்டு இருப்பாங்க, ஓகேவா? ஸோ அவங்க கிட்ட போயிட்டு நம்ம வந்து செல்ஃபி எடுக்கணும். ஸோ செல்ஃபி எடுத்தால் வந்து ஐ மீன் செல்ஃபி எடுத்தாலே முடிஞ்சிச்சு மேட்டர், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து எல்லாரும் செல்ஃபி எடுத்தீங்க அப்படின்னா அங்கே வந்து அன்லாக் ஆகிடும். ஸோ அப்படி வந்துட்டு எல்லாமே அன்லாக் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த கிராண்ட் ஸ்கின் வந்து கிடச்சிடும் மக்களே, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அந்த கெல்லி கேரக்டர் அந்த கவலன் கேரக்டர் எல்லாமே நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி செல்ஃபி எடுக்கணும், ஓகேவா? ஸோ இதில் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்துட்டு உங்களுக்கு நிறைய கேம்ஸ் இருக்கும்போது தான் அதுக்கு ஏதோ இப்போ ஷூட்டிங் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்துட்டு ஷூட்டிங் பண்ணுறது. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நடுவில் போயிட்டு ஜம்ப் பண்ணி விளாடலாம். ஸோ அப்புறம் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டான்ஸ் பண்ணியே ஒரு ஃபைட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ டான்ஸ் ஃபைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதிக நேரம் யார் டான்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்துட்டு
வந்துச்சுன்னா வின் பண்ணுற மாதிரி ஓகேவா. ஸோ இதில் இன்னொரு மெயினான மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன வச்சுக்கோங்களேன், ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு இடம் வந்து வரும் ஓகேவா. ஸோ இங்கே வந்து வந்துருங்க நீங்கள். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு கேரக்டர் இருக்கும் மக்களே ஓகேவா. ஸோ இவ்வளையும் நீங்கள் வந்து செல்ஃபி எடுக்கணும். செல்ஃபி எடுத்தால் தான் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அங்கேயே அன்லாக் ஆகிடும் ஓகேவா. ஸோ மறக்காம இங்கேயும் வந்துட்டு செல்ஃபி எடுத்துட்டு போயிட்டு ஓகேவா. ஸோ இங்கே வந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது அன்லாக் ஆகிடும். அப்புறம் திருப்பி நீங்கள் வந்துட்டு ஏதோ இந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா பழைய இடத்துக்கு வந்துட்டு போயிடலாம் மக்களே ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த ஒரு ஃபோர்த் அனிவர்சரிக்காக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் புதுசாக இருக்குது மக்களே ஓகேவா. ஸோ லாஸ்ட் லாஸ்ட்டாக நடந்த மூணு ஆனசரியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது மாதிரி எதுவுமே பண்ணலாம். பட் ஆனால் வந்துட்டு இந்த ஆனசரி வந்துட்டு கொஞ்சம் நல்லா பண்ணிக்காம தான் தெரியுது. உங்களுக்கு எப்படி வந்து மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பெட் ரேஸ் விடுறது. நீங்கள் பெட் ரேஸ் விட்டீங்க அப்படின்னா அது வந்துட்டு அங்கங்கே போய் படுத்துக்கும் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் போயிட்டு அந்த கிளாப் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு வந்து திருப்பி அந்த பெட் வந்துட்டு எஞ்சி ஓடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒலிவே கேரக்டர் இது கூடயும் செல்ஃபி போட்டுக்கோம். ஸோ செல்ஃபி போட்டுக்கப்பறம் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட ஏதோ சேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகே. அது ஏதோ பேசுது மக்களே ஓகேவா. ஸோ நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்க்கறதா பாருங்க. ஸோ இதை விட மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு இது போகுது பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டான்ஸ் பண்ணலாம் மக்களே. அதுதான் வந்துட்டு இந்த இதோட ஹைலைட்டே. அதுதான் நடுவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வட்டமாக இருக்கும். ஸோ இங்கே இங்கே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து டான்ஸ் பண்ணலாம் மக்களே ஓகேவா. ஸோ இதுக்காக வந்துட்டு ஒரு 13 அமௌண்ட் கொடுத்தாங்க சொல்லி நான் உங்களுக்கு பல வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். ஸோ அந்த அமௌண்ட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றா மாற்றி போட்டிருக்கேன். இல்லை மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரெட் ஷர்ட் வந்து கரெக்டாக பாருங்கள். ஸோ அவன் வந்து ஒரு ஸ்டெப் போடுவான். ஸோ அதுதான் வந்துட்டு உண்மையிலேயே வந்து மாசு அவன் தனியாக ஆடிட்டு வாங்க பார்த்தீங்களா. ஸோ உண்மையிலே அந்த சத்தியமாக சிரிப்பு அடக்கவே உள்ள அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 10 பேர் ஆகிட்டு இருந்தோம் மக்களே ஓகேவா. ஸோ ஆனால் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ஷர்ட் இருக்கான் பார்த்தீங்களா. ஸோ அவன் டான்ஸ் பண்ணி தனியாக தெரிஞ்சு ஆனால் அந்த அளவுக்கு ஸ்டெப் போட்டுருந்தான் நீங்களே வந்துட்டு பாருங்க ஓகேவா. ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மக்களே ஓகேவா. ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இங்கே வந்து நீங்கள் செல்ஃபி எடுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அன்லாக் ஆகிடுங்க வந்து பார்த்தீங்களா. ஸோ அந்த கதவரம் கேட்டு அன்லாக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பசலுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ அதுக்குள்ளலாம் போயிட்டு நீங்கள் செல்ஃபி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா. செல்ஃபி எடுத்துக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்து அன்லாக் ஃபுல்லாக அன்லாக் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு அந்த கிரானா ஸ்கின் வந்துட்டு கிளைமேக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க டெய்லியும் ஓகேவா. ஸோ அதை கரெக்டாக அந்த ஆன்சர் பண்ணணும். இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அலாக் தான் அதுக்கான ஆன்சர் ஓகேவா. ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லி ரிவார்ட் கிடைக்கும். இதில் ஹையஸ்ட் ரிவார்ட் அப்படின்னு ஐ மீன் பெரிய ரிவார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பின் ஓகேவா. ஸோ இந்த ஒரு ஃபோர்த் ரேஸோட பின் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லை வந்துட்டு ஒரு மெயின் ரிவார்ட் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஒரு ஆன்சரி குஷோட ஆன்சர் இன்றைக்கி ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு இந்த ஒரு ஃப்ரெக்மெண்ட் ட்ரையல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் மக்களே ஓகேவா. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய ரிவார்ட் தரானுங்க ஓகேவா. அதில் மெயின் ரிவார்ட் வந்துட்டு அந்த சர்ஃபோர்ட் கொடுக்குறானுங்க. மற்றபடி வந்துட்டு இந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்துட்டு நமக்கு நிறைய கன் கிரேடும் கொடுக்குறாங்க மக்களே ஓகேவா. அதில் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா MP40 தரானுங்க. ஸோ அதுக்கும் அது வந்து கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும் ஓகேவா. ஸோ மேக்ஸிமம் நிறைய சேர்த்து வச்சுட்டு ஓப்பன் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு பர்மனெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் பால் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து நமக்கு விழுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டோக்கன் கிடைக்கும் மக்களே ஓகேவா. ஸோ இவங்க கிடைக்கும் பாருங்க. ஸோ இந்த டோக்கன்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஃபோர்த் ரேஸோட மெயின் பண்ணி நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அந்த மண்ணில் வந்து நீங்கள் கிளைம் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ அது எப்படின்ற நெக்ஸ்ட் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேஜ் இருக்கும் ஓகேவா. ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இதுவுமே வந்து ஃபிஸ் ஐ மீன் பசில் மாதிரி தான் மக்களே ஓகேவா. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணீங்க இல்லையா அந்த பாலை வச்சு. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு வந்து ஒரு டோக்கன் கொடுப்பானுங்க. ஸோ அந்த டோக்கன் வச்சு நீங்கள் வந்து இங்கே ஓப்பன் பண்ணணும் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் வந்து நான் க்ரீன் ஓப்பன் பண்ணுறேன். க்ரீன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 டோக்கன் என்கிட்ட இருக்குது ஓகேவா. ஸோ அதில் வந்துட்டு ஃபஸ்ட் 4 ஓப்பன் பண்ணலாம். டோட்டலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 48 டோக்கன் இருக்கும் மக்களே ஓகேவா. ஸோ அந்த 48 நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பண்டில் வந்து கிடைக்கும் ஓகேவா. ஸோ லெஃப்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 ஐ மீன் ஒரு 6 கிரேட் இருக்கும். ஸோ அந்த 6 கிரேட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐ மீன் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குற காசியோட தலைத்தண்ணியாக அப்புறம் சூ தனியாக கிடைக்கும் ஓகேவா. ஸோ அதை ஒன்று நீங்கள் வந்து கிளைம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த டோக்கன்ஸ் இருக்கு இல்லையா கீழே, அந்த ரெட் டோக்கன் ப்ளூ டோக்கன் சொல்லிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து உங்களுக்கு அதிகமாக வேணுன்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லை வந்துட்டு உங்களுக்கு இல்லாத டோக்கன்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் மூலயமா ஐ மீன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு எந்த டோக்கன் வேணுமோ அதை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம். இல்லை உங்ககிட்ட டோக்கன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து கிஃப்ட் பண்ணிக்கலாம் மக்களே ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமா தெரியுது. ஸோ இவ்வளோ தான் மக்களே இந்த ஈவெண்ட் ஓகேவா. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இந்த ஈவெண்ட் கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு மேலே எந்த டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஓகேவா. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். யூஸ் ஆச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கிளிக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் வந்து இந்த ஈவெண்ட் முடிக்க தெரியாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ நாளைக்கு உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், பை பை, டேக் கேர், ஹேவ் எ நைஸ் டே.